எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து வெண்ணி போடுறோம். அந்த வெண்ணியில் வந்து இந்த நம்ம வேப்பிலையை போட்டு காய வச்சு குடிக்கலான்ட்டு இந்த வெண்ணியில் ஆரம்பிக்கிறேங்க. இந்த வேப்பிலையை போட்டு நம்ம வெண்ணி காய வச்சு குளித்தோம்னா நம்மளுக்கு இந்த வெயில் காலத்தில் வேர்க்குராட்டம் உடம்பெல்லாம் அரிக்குங்க. அதுக்கு நம்ம இப்படி வேப்பிலையை போட்டு நம்ம குளித்தோம்னு சொல்லிங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குங்க, நம்மளுக்கே தெரியும். அப்போ இந்த தண்ணியை குளித்ததுனால தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தோணுங்க. இதை வந்துங்க பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை முடிய இந்த தண்ணியை வச்சு குளிக்கலாங்க. நல்லது, ஒன்றும் கெடுதியே இல்லைங்க. இது வந்து இந்த வேப்பிலை வந்து நம்மளுக்கு நல்லது தாங்க செய்யும். இப்போ பாருங்களேன், அந்த சுடுதண்ணிகளை போடவும் இந்த இலையும் மாறிடுச்சு. இங்கே பாருங்க, தண்ணி நல்லா அந்த சாறு இறங்குதுங்க. நீங்கள் எல்லாமே குளிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லாம் குளிக்கக்கூடாதுங்களாம் இல்லைங்க, எல்லாமே குளிக்கலாம். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குங்க. இந்த வேப்பிலையை வந்து இப்படி காய வச்சு நம்ம தண்ணி வெண்ணி வச்சு நம்ம குளிக்கலாங்க. அதே போல் இந்த குச்சியை வச்சு பல்லும் விளக்கலாங்க, நல்லது. அந்த காலத்துலலாம் இப்போ தான் பேஸ்ட்டு அது இதுன்னு வந்திருக்குதுங்க. அந்த காலத்துலலாம் இந்த வேப்பம் குச்சியில் தாங்க பல் விளக்குவாங்க, ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க, பல் வலியே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் சொல்லி நம்ம கொடுத்து பல்லை விளக்க சொல்லலாங்க. இந்த குச்சியில் இந்த வேப்பிலை போட்டு தண்ணி குடித்தோம்னு வைங்க. குளித்தோம்னா இதனுடைய பயன்கள் என்ன தெரியுமாங்க? நம்ம இயற்கையாகவே இது வேப்பிலை நம்மளுக்கு கிடைக்கிது இயற்கையாகவே. அது வந்து நம்மளுக்கு உடம்புல கவசம் மாட்டோம். இந்த வெண்ணி வச்சு குளித்தோம்னா எவ்வளோ ஆரோக்கியமாக இந்த வெண்ணி இருக்குது தெரியுங்களா? நீங்கள் குளித்து பாருங்களேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்களும் இதே போல் இந்த வேப்பிலை வந்து கிடைக்கல அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா பக்கமுமே இந்த வேப்பிலை கிடைக்குங்க. அதை நீங்களும் இதே போல் செய்து நீங்கள் இந்த வெண்ணியை வச்சு குடிங்க. நீங்களும் குளிக்கலாம், எல்லாமே குளிக்கலாம். பெரியவங்க முடியும், சின்ன குழந்தைங்க முடியும், குளிக்கலாங்க. இயற்கையாகவே இதை வச்சு நீங்கள் குளிங்க. சோப்பை விட இது பிரமாதமாக இருக்குங்க. அந்த காலத்துலங்க நைட்டு வந்து அந்த காலத்து பெரியவங்க வந்து நைட்டு நேரம் இந்த வேப்பனையை வந்து காய்ச்சி சூடு பண்ணி கை காலுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு படுப்பாங்களாங்க. அப்போ வந்து காலையில் குளிப்பாங்க. இந்த காலத்தில் வந்து அப்படி வேப்பனையை தொடமாட்டோம். அதனால் இப்படி காய வச்சு குளிங்க, சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.